ஸோ இந்நேரம் உங்களுக்குலாம் இந்த கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்துட்டு இருக்குன்ற விஷயம் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நானே இதை பற்றி ரெண்டு வீடியோ போட்டேன் இந்த சேனலில். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் நிறைய சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, டிவி நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்தியாவுக்கும் கனடாவுக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்றது ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குன்றதை நான் நம்புகிறேன். பட் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் டே பை டே வர்ஷன் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு, அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ப்ராப்ளமுடைய லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு இப்போதைக்கு நாம வந்துட்டோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 41 டிப்ளோமேட்ஸ், அதாவது 41 எம்பசியில வேலை செய்வாங்க தெரியுமா ஆபீசர்ஸ், கனடியன் ஆபீசர்ஸை இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்டோபர் 10th தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு, இந்த 41 பேரும் அதுக்கு மேலே நாங்கள் இந்தியாவில் பார்க்கக்கூடாது, இந்த 41 பேரும் மொத்த வேலை கனடா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக நீங்கள் எப்போ இந்தியாவை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்க? ஞாபகம் இருக்கா? இந்தியா வந்து ரொம்ப எப்பயுமே ஒரு அமைதியான ஒரு காமான கண்ட்ரி, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இப்படி தான் அப்படி தான்லாம் பேசவே மாட்டாங்க. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இப்படி 41 டிப்ளோமேட்ஸை வெளியே போக சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் போகலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 டிப்ளோமேட்ஸோடைய லீகல் இம்யூனிட்டியை நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, லீகல் இம்யூனிட்டினா என்ன முகிலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் லீகல் இம்யூனிட்டினா. அப்போ என்னென்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரியோடைய தூதர்னு வச்சுக்கோங்க, அம்பாசிடர்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானில் நீங்கள் தூதர், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க, நீங்கள் பாகிஸ்தானில் நீங்கள் இப்போ ஒரு அம்பாசிடராக இருக்கீங்க. நீங்கள் பாகிஸ்தானில் கொலையே பண்ணாலும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டால் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் பாகிஸ்தானில் போய் ஒரு திருடு பண்ணிட்டீங்க, ஒரு தெஃப்ட், ஏதாவது ஒரு ஐட்டம் நீங்கள் ஸ்டீல் பண்ணிட்டீங்கனாலும் உங்கள் மேலே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டால் கை வைக்க முடியாது. இது அப்படியே இப்போ உல்டா பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானுடைய ஒரு தூதர் வந்து இந்தியாவில் இருக்கார், அவர் வந்து சென்னையில் இருக்காருன்னு வச்சுக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சென்னையில் ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு எகென்ஸ்டாக ஒரு க்ரைம் கிரியேட் பண்ணிடுறாரு, கார் ஓட்டிட்டு போகிறாரு, இடிச்சிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் போலீஸால், தமிழ்நாடு போலீஸால் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணி பாகிஸ்தான் எம்பசிக்கு அனுப்பி விடலாம். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் எம்பசி அவரை கொண்டு போய் பாகிஸ்தான் கண்ட்ரியில் கூட்டு போய் ஜெயிலில் போடும். அப்படி ஜெயிலில் போடலாம், இந்தியா பாகிஸ்தான் எகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த இடத்துல இம்யூனிட்டி கம்யூனிட்டிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த இடத்துல நம்ம பாகிஸ்தானுக்குலாம் இந்த இம்யூனிட்டியும் கிடையாது. அந்த பர்சனுக்கு நீங்கள் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூனிட்டி, அவரை தூக்கி உங்களால் ஜெயிலில் போட முடியாது. ஸோ இதுதான் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா லீகல் இம்யூனிட்டி. ஒரு சிம்பிளான பாஷையில் வந்து நான் உங்களுக்கு லீகல் இம்யூனிட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ. ஸோ இந்த இன்னைக்கு நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு 41 டிப்ளோமேட்ஸையும் நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இந்தியா சொன்னாங்கல்ல, அது எதுக்குன்னு பார்ப்போம். அண்ட் அட் த சேம் டைம் ஈலான் மஸ்க் இருக்கார்ல, அவரும் இப்போ இந்தியா கூட ஜாயின் பண்ணி டஸ்டின் ட்ரூடோ கவர்மெண்ட்டை லெஃப்ட் ரைட் சென்டர்னு வாங்கிட்டு இருக்காரு, அவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ரெண்டு நியூஸ் பார்க்க போகிறோம், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆச்சுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரரிஸ்ட் இருந்தான். அந்த ஹர்தீப் சிங் நிஜாரை வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து இது பண்ணிட்டாங்க, எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கனடியன் பார்லிமெண்ட்ல ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னார். ஆக்சுவலி இந்த ஹர்தீப் சிங் நிஜார் மேட்டர்லாம் ஒண்ணுமே இல்லை, அது சும்மா ட்ரிகர் பாயிண்ட் தான். ரொம்ப நாளாகவே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கனடியன் கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சாயிலில் உங்கள் மண்ணில் ஆன்டி இந்தியா, அதாவது காலிஸ்தான் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டே இருக்குது, தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ரீசெண்டாக சொல்லி பார்த்தாங்க. ரொம்ப நாள் பண்ணி பார்த்தாங்க, கனடியன் கவர்மெண்ட் கேட்கவே இல்லை. ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொன்னார்னா, இது எங்கள் கண்ட்ரியோடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு, அதாவது என்ன நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோமோ சுந்தரமாக நாங்கள் பேசுவோம், நாங்கள் ஒரு பயங்கரமான கண்ட்ரி. இன்னைக்கு அதே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் தான் இலான் மஸ்க் வந்து கனடா கவர்மெண்ட்டை திட்டிகிட்டு இருக்காரு, அதுக்கு நம்ம அடுத்து வருவோம். பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறதான நாங்கள் வந்து ஹர்தீப் சிங் நிஜாரை ஒன்றுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னார். பட் ஹர்தீப் சிங் நிஜார் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக ஜம்ப் ஆக ஆரம்பிச்சான். ஸோ இதெல்லாம் ஜம்ப் அடிக்கிறத பார்த்தோன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சைலண்டாக உடனே, இதுதான் இப்போதைக்கு ப்ராப்ளமுடைய ரூட்டு, இதனால தான் ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அந்த ப்ராப்ளமுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கண்ட்ரியும் அவங்கவுங்களுடைய எம்பாசிஸ் இருக்குல்ல, அந்த எம்பாசியில் இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் திருப்பி அனுப்பிச்சாங்க. சரி, அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும், பட் அது இல்லாமல் இன்னொரு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளோமேட்டிக் பேலன்ஸ். ஒரு பேலன்ஸ் இருக்கணும் எப்பயுமே. அது என்ன நான் சொல்கிறேன், இப்போ கனடியன் ஆஃபீஸர்ஸ்லாம் இந்தியாவில் டெல்லியில் இருப்பாங்க, நம்மளுடைய ஆஃபீஸர்ஸ்லாம் கனடாவுடைய கேபிட்டலில் நம்ம எம்பசியில் இருப்பாங்க, கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு 20 ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்குவோம், ஒரு நம்பர் அப்ராக்சிமேட் நம்பர், கரெக்டான நம்பர் கிடையாது, ஒரு 20 ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்காங்கன்னு வச்சுக்குவோம்
கனடாவில் நம்ம ஆஃபீஸர்ஸ். அவங்க எத்தனை பேர் இங்கே வைக்கணும்? 20 தானே வைக்கணும். அவங்க 61 வச்சுருந்தாங்க. எப்படி 20-க்கு 60, 60. ஒன்று இந்தியன் கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா இந்த 60 இருக்காங்கல்ல, ஐ மீன் எக்ஸ்ட்ரா இந்த 40, என் மேக்ஸ் கொஞ்சம் வீக்கு, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இந்த 40 இருக்காங்கல்ல, அந்த 40 கூட்டிகிட்டு நீ கனடாவுக்கு போ. உன் அம்பாசிடர் இருக்கார்ல, கனடாவோட அம்பாசிடர் இங்கே இந்தியாவில் இருக்கார், அவருக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு லீகல் இம்யூனிட்டி இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், அவர் ஃப்ரீயாக இந்தியாவில் இருக்கலாம். ஸோ அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் உங்கள் கண்ட்ரியில் 20 பேர் வச்சுருக்கோம்னா, நீங்களும் எங்கள் கண்ட்ரியில் 20 பேர் தான் வச்சுருக்கணும், அதுதான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட் இப்போ டெட்லைன் கொடுத்துட்டாங்க, அக்டோபர் 10. நீ எந்த 40 பேரை திருப்பி அனுப்புவான்றத நீயே சூஸ் பண்ணிக்கோ. பட் அக்டோபர் 11 காலையில் 8 ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும்போது உன் எம்பசியில் ஒரு ஆள் கூட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது. நாங்கள் எத்தனை பேர் அங்கே வச்சுருக்கோமோ அத்தனை பேர் மட்டும்தான் இங்கே இருக்கணும். ஒருத்தன் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேரோட லீகல் இம்யூனிட்டி நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம், உங்கள் மேலே இருக்கிற பழைய கேஸெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அண்ட் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போயிடுவீங்க அப்படின்ற வார்னிங்கை இந்தியன் கவர்மெண்ட் தெளிவாக கனடியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டாங்க. உடனே இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி இத்தனை நாள் எதுக்கு இத்தனை பேர் நம்ம அலோவ் பண்ணோம்? ஏன்னா ஆரம்பத்திலேருந்து இத்தனை பேர் தானே இருந்தாங்க, 60 பேர் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, தேவையே இல்லைனாலும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இந்தியாவில் அவங்க வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாங்க. இத்தனை நாள் நம்ம ஏதை விட்டோம்னா, கனடாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுத்துருந்துச்சு இந்தியன் கவர்மெண்ட், சரி நீங்கள் பண்ணுறதை நாங்கள் கண்டுக்கல வச்சுக்கோங்க அப்படின்னு. பட் இப்போ நீ கனடியன் பார்லிமெண்ட்லேயே நின்று எங்கள் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு வார்த்தை பேசுனீனா, இனிமேல் உனக்கு நாங்கள் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு மேட்டரை இந்தியன் கவர்மெண்ட் இன்டைரக்டாக கனடாக்கு தெரிவிச்சிருச்சு. கூட இருக்கிறது உனக்கு தொந்தரவாக இருக்குன்னு இன்டைரக்டாக சொல்கிறியா? இதை விட டைரக்டா உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாதுரா, இதையே இன்டைரக்ட்ன்றியா? அங்கதான்டா நிக்கிற நீ. சரி, இதனால கனடியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாஸ் முகிலன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியால இருந்து போற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற எந்த ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில இருந்தும் கனடாக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர் சொல்றேன், நீங்க சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. 38% இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கனடாக்குள்ள வராங்கல்ல, அதுல 38% ஒன்லி இந்தியன்ஸ், ஒன்லி இந்தியன்ஸ், ஒரே ஒரு கண்ட்ரி. வேற எந்த கண்ட்ரிக்கும் கனடாக்கும் அந்த கண்ட்ரிக்கும் இவ்வளோ ஒரு டீப்பான ஒரு லிங்க் இருந்ததே இல்லை. இப்போ நீங்கள் வேர்ல்டில் எந்த ஒரு கண்ட்ரியுமே எடுத்து பார்த்துக்கோங்களேன், நீங்கள் சைனா எடுத்து பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சைனீஸில் தான் படிப்பாங்க, அவங்க இங்கிலீஷில் படிக்க விரும்ப மாட்டாங்க. அப்படியே அவங்க ஃபாரின் போகணும்னு சொன்னால் அவங்க யூஎஸ் தான் போக ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே நீங்கள் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் மக்களால் அவ்வளோக்கா இது ப்ரொவைட் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட காசு அவ்வளோக்கா இல்லை. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட வசதி இல்லை. ஏஷியா நீங்க பாத்தீங்கன்னா, சவுத் கொரியா, இந்த கம்போடியா, லாவோஸ், புரூனே, தாய்வான், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இவங்களும் அவங்க கண்ட்ரீஸ்ல அவங்களுடைய ஓன் ஏசியன் லாங்குவேஜ்ல படிச்சுக்குவாங்க, இல்ல மேக்சிமம் போனா ஜப்பானுக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்க. அண்ட் ஜாப்பனீஸும் பாத்தீங்கன்னா, அவங்க ஜாப்பனீஸ்ல தான் படிப்பாங்க, அவங்களே பயங்கரமா ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஜப்பான், அவங்க எதுக்கு போய் கனடால படிக்க போறாங்க? யூஎஸ்காரன் அவன் எதுக்கு கனடாவுக்கு போகிறான்? அவன் யூஎஸ்லேயே படிப்பான். யூரோப்பியன், அவன் ஊரில் கனடாவோட பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ அவன் கனடாக்கு போகவே மாட்டான். ஸோ கனடாக்கு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ். ஏன்னா நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் நமக்கு தெரியும், கனடா ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரி. ஸோ நம்மளுடைய மிடில் கிளாஸால் கனடாவுக்கு போகிறத அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம தான் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு அனுப்புவோம். யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 38-40% வச்சுக்கோங்களேன். 40%னா என்ன அர்த்தம்? 50% ஜஸ்ட் ஒரு 10, பாதிக்கு ஜஸ்ட் கொஞ்சோண்டு கம்மி. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி இந்தியாவில் இருந்து மட்டும் போகிறாங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கட் ஆஃப் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க கனடா சுச்சுவேஷன். அவங்க யூனிவர்சிட்டிஸ்லாம் காலியாயிரும், அந்த இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே பார்ட் டைம் வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த பார்ட் டைம் லேபரர் அப்படியே கட் ஆஃப் ஆயிரும். கனடாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாயிரும், பொருளோட விலைகள் அதிகமாயிரும், காலி காலி பில்டிங்ஸாக இருக்கும், அந்த பில்டிங்கோட ரெண்ட் கட்ட முடியாது, மார்ட்கேஜ் கட்ட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, அவங்க எக்கானமி டப்புன்னு கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இந்தியாவை பகைச்சிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்றதுக்கான சும்மா ஒரு சின்ன ட்ரெய்லர் தாங்க இந்தியன் கவர்மெண்ட் இப்போ கொடுத்துருக்கு. இது ஒன்றும் பெரிய ஒரு ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் பண்ணிடல, இந்தியன் கவர்மெண்ட்டால் பண்ண முடிஞ்சால் இன்னொன்னும் பண்ணலாம், பட் அது இன்னும் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்து இலான் மஸ்கோட நியூஸ்க்கு வருவோம். நியூஸ் நம்பர் 2, இலான் மஸ்க் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடியன் கவர்மெண்ட், அதாவது ஜஸ்டின் ட்ரூடோவுடைய கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தடை பண்ணுது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எப்படி தடை பண்ணுது முகிலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கனடியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்காஸ்ட் இன்டர்வியூ இதெல்லாம் இருக்குது தெரியுமா, ஒரு ஒரு கண்ட்ரியில் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இனிமே நீங்கள் வந்து கனடியன் கவர்மெண்ட்டுக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணிடணும் உங்கள் சேனலை.
பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இதெல்லாம் எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஏதாவது கனடியன் கவர்மெண்ட் எகேன்ஸ்டாக நீங்கள் ஏதாவது பேசுறீங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ஈஸியாக போயிடும். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நீ ஃப்ரீயாக நீ பாட்டுக்கு என்ன வேணால் பேசணும், இனிமேல் நாங்கள் சொல்கிறது தான் நீ பேசணும், இல்லை நீ ஏதாவது தப்பாக சொன்னால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம். இப்போ எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் கனடியன் கவர்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் வந்துச்சோ அதே விஷயத்தை இப்போ கனடியன் கவர்மெண்ட் தப்பாக பண்ணுறதுனால ஈலான் மஸ்க் மாதிரி பிஸ்னஸ் மேன்லாம் இப்போ வந்து கனடா கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டரில் அவர் ட்வீட்டே போட்டார் எகெயின்ஸ்ட் த ட்ரூடோ கவர்மெண்ட்னு ஓப்பனாகவே. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கனடாவுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி ட்ரூடோவை திட்டுது, பிஸ்னஸ் மேன் ட்ரூடோவை திட்டுறாங்க, சூப்பர் பவர் இந்தியா மாதிரி ஒரு வேர்ல்டு கண்ட்ரிஸ்னால் ட்ரூடோவை திட்டுறாங்க. ஒரு நாசி, அந்த வீடியோவும் நம்ம சேனல்லயே இருக்கு, ஒரு நாலு நாள் முன்னாடி போட்டிருப்பேன், போய் பார்க்கலாம். ஒரு நாசியை கொண்டு போய் கனடியன் பார்லிமெண்ட்ல வச்சதுனால உலகமே திட்டுது. இப்ப ஒரு ட்ரூடோ அந்த கனடியன் கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் பெரிய இமேஜ் எல்லாம் என்னைக்குமே இருந்தது இல்லை, ஒன்றும் பெரிய யூஎஸ் மாதிரிலாம் இல்லாது, சும்மா நார்மல் கண்ட்ரி. பட் அந்த இமேஜ் அதில் பாதாளத்துக்கும் கீழே ஒரு இடம் இருந்துச்சுன்னா இன்கேஸ் அந்த ஒரு இடத்துக்கு தள்ளி விட்டாரு ஜஸ்டின் ட்ரூடோ. ஸோ இந்த நியூஸ் இப்போ வந்து ஒரு அப்படியே ஒரு பில்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த நியூஸ் அப்படியே டெவலப் ஆச்சுன்னா இதை பற்றி நான் இன்னும் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடுவேன். சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். டெய்லி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.